ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பால்ஸ் அக்வா கார்டன். நான் உங்கள் டேவிட். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோன்னு தான் சொல்லணும். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ் டேங்க் வைக்கணும்னா அதுக்கு என்ன ரேட் ஆகும், என்ன மாதிரியான ஒரு டேங்க் சைஸ் கொடுக்கலாம், என்னென்ன மாதிரியான ஃபிஷ்ஷஸ் அதில் வைக்கலாம், ஸோ ஒரு ஃபிஷ் வச்சோம்னா என்ன மாதிரியான அதுக்கு ஒரு டேங்க் மேட்ச் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோவாக தான் நான் இதை மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலிங் ஃபிஷ்ஷஸ் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நான் இப்போ பின்னாடி வச்சுருக்கேன் இந்த டேங்க்கு தான், இது வந்து என்னோட ஸ்கூலிங் ஃபிஷ் டேங்க்கு தான். ஸோ நம்ம வியூவர்ஸ் கரெக்டாக யூஸ்வலாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நிஜமாலுமே இந்த இந்த ஒரு அப்டேட் தெரியும் அவங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரியான ஒரு டேங்க்கு எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான். ஸோ நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே வந்து இதை முழுக்க முழுக்க மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலை யாராவது முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட்டில் கூட நீங்கள் லீவ் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பேசிக்காகவே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ் டேங்க் வேணும் அப்படின்னா வந்து ஒரு சிலவங்களாம் சொல்லுவாங்க நீங்கள் வந்து 2.5 feet, 3 feet அந்த மாதிரி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எஸ், அவங்க சொல்கிறது கரெக்டு தான். பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு பிகினராக வந்து கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் அவங்களால வந்து ஒரு சின்ன டேங்க் வச்சு தான் அவங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ் டேங்க் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் ஒரு 2 feet டேங்க் நான் வந்து மினிமம் சொல்கிறேன், மேக்ஸிமம் கிடையாது, மினிமம் 2 feet 3 feet டேங்க் வரைக்கும் வைக்கலாம். இன்னும் வந்து அதை வந்து நீங்கள் பிளான்டாக மாற்றணும், பிளான்ட் அக்வாரியமாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண லேர்ன் பண்ண நீங்கள் அதையும் நீங்கள் பண்ணலாம். நான் பேசிக்கான செட்டப் மட்டும் உங்களுக்கு நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த இதில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு 2 feet டேங்க் எடுத்துக்கோங்க, மேக்ஸிமம் ஒரு 2 feet டேங்க் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்கூலிங் ஃபிஷ் வந்து எதில் இருக்க விரும்புவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய இந்த சிப்ஸோ இல்லை வந்து நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் போடுறதை விட லைவ் சாண்ட்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப விரும்பும், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து சாண்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஆற்று மணலை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆற்று மணலை ஒரு 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 5 to 10 times நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அதை ட்ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டேங்க்கில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சின்ன ட்ரிஃப்ட் வுட் கூட நீங்கள் வைக்கலாம். நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் இந்த அக்வாரியமாக நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாதிரி ஒரு சம்மர்சபிள் நீங்கள் லைட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய கலர்ஸில் கிடைக்குது, ப்ளூ, பிங்க்கு, ஒயிட்டில் கூட கிடைக்குது. ஸோ அது கூட நல்லாயிருக்கும். நான் வந்து மேக்ஸிமம் வந்து உள்ள பெருசாக நான் வந்து இது பிளான்ஸ் எதுவும் ஆட் பண்ணல, பிகாஸ் வந்து லாஸ்ட் டைம் பிளான்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி ராட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த 2 bamboos மட்டும், லக்கி பேம்பூஸ் மட்டும் வச்சுருக்கேன். அண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷஸ் நிறைய இருக்குது அப்படின்றதால வந்து ஒரு டாப் ஃபில்டர், அதுக்கப்புறம் ஒரு ஹேங் ஆன் ஃபில்டர் நான் ஒன்று கொடுத்துருக்கேன். மற்றபடி பெருசாக நான் இந்த டேங்கில் வேற எதுவும் நான் வைக்கல. அண்டு ஒரு சில ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். அண்டு நானே வந்து ஒரு இந்த கோகோனட் ஷெல்ல வச்சு ஒரு இது மாதிரி ரெடி பண்ணேன், ஒரு அதாவது ஒரு ஹைடிங் ஸ்பேஸ் மாதிரி அதுக்கு ரெடி பண்ணேன். ஸோ அதையும் நான் இதுக்குள்ளார வச்சுருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் நான் உங்களுக்கு இதை கிட்ட காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அண்ட் வந்து ஒரு 4 பெரிய கூழாங்கல், அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன பெபிள்ஸ் வாங்கிட்டு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி பெருசாக இதில் ஒன்றுமே கிடையாது. அண்ட் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோசி பார்ப் இருக்கும், டைகர் பாப் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டெட்ரா வெரைட்டிஸ் இருக்கும், ரெட் ஐ டெட்ரா இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டேனியோஸ் தான். ஏன்னா டேனியோஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கூலிங் ஃபிஷ், எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக அவங்க தான் இருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நான் இதில் வந்து பிங்க் கலர் டேனியோஸ் விட்டுருக்கேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 rainbow ஷார்க் இருக்கும், அதுக்கப்புறம் விடோ டெட்ரா இருக்கும், அண்ட் ஃபியூ டெட்ரா வெரைட்டிஸ் இருக்கும். மற்றபடி வந்து அவ்வளோதான். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 feet டேங்க் தான், இதுலேயே கொஞ்சம் நிறைய அடைச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதுலேருந்து எடுத்துட்ருக்கேன். நான் வந்து டேங்க் அப்கிரேட் பண்ணுறதா இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிகினராக ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ
இந்த மாதிரி நீங்க டேங்க் மிக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க டெட்ரா வெரைட்டிஸ் பால் வெரைட்டிஸ் ரெண்டுத்தையுமே நீங்க கலந்து விடலாம். அண்ட் எஸ்பெஷலா வந்து இந்த மாதிரி கோல்டு ஃபிஷோ இல்ல ஏஞ்சல் ஃபிஷோ நீங்க தயவுசெய்து விடாதீங்க. கண்டிப்பா இதுல நிப்பிங் ப்ராப்ளம் இருக்கும். பார்ஸ் டெட்ராஸோட வந்து பார்புக்கு வந்து நிறைய இந்த நிப்பிங் ப்ராப்ளம்ன்றது நிறைய இருக்கு. ஸோ நீங்க மேக்சிமம் இந்த மாதிரி நீங்க கோல்டு ஃபிஷோ இல்ல வந்து ஏஞ்சல் ஃபிஷோ நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரியான ஒரு டேங்க் செட்டப் நீங்க கொடுங்க. அண்ட் நீங்க வந்து பவர் ஃபில்டர் வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க சப்போஸ் வந்து ஒரு பிளான்ட் டேங்க் அதை மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஹேங் ஆன் ஃபில்டர் போதும். இல்ல நான் வந்து வெறும் ஒரு ஜஸ்ட் ட்ரிஃப்ட் வுட் மட்டும் தான் வைக்க போறேன் அது மட்டும் போதும் அப்படின்ற பட்சத்துல வந்து நீங்க இந்த மாதிரியான ஒரு டாப் ஃபில்டர் ரொம்ப கம்மி தான். இந்த ஜஸ்ட் வந்து ஒரு 2 feet டேங்குக்கு டாப் ஃபில்டர் கேட்டாங்கன்னு ஸ்மாலோ இல்ல மீடியமோ எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்க அதே கூட நீங்க வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே எனக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு செட்டப். ஸோ இதுக்கு மேல வந்து நம்மளா வந்து நம்மளோட ஐடியா வச்சுதான் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம இங்க இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஒரு ஐடியா உங்களுக்கா தோணும் போது நீங்க அதை வந்து உங்க டேங்க்ல நீங்க ஆட் பண்ணிக்கிட்டா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ் டெஃபினட்டா வந்து நீங்க வந்து எடுத்த உடனே ஃபிளவர் ஆனோ இல்ல வந்து ஒரு பெரிய ஃபிஷோ இல்ல ஒரு மான்ஸ்டர் டைப்ல இருக்க ஃபிஷோ தயவுசெய்து போகாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆரம்பிங்க. ஸோ தட் உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க க்ரோ ஆக நீங்க பெரிய ஃபிஷ்க்கு நீங்க மூவ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டேங்க் செட்டப்க்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 600 to 650 மேக்ஸிமம் ஒரு 700 முடிஞ்சிடும். இந்த டாப் ஃபில்டர் பாத்தீங்கன்னா ஒரு 500. ஸோ 1000 பிளஸ் வந்து ஒரு 500 அதுவே சாரி 700 பிளஸ் வந்து ஒரு இது ஒரு 500. ஸோ டோட்டலாகவே 1200 ஆச்சு பிளஸ் வந்து ஒரு ட்ரிஃப்ட் வுட் வந்து இது எனக்கு ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு வந்து கொடுத்தான். ஸோ அதனால நான் அப்படியே வாங்கி வச்சுட்டேன். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹேங் ஆன் ஃபில்டர்லாம் நீங்கள் அதான் நீங்கள் நான் ஆக்சுவலாக ரெண்டுமே வச்சிருக்கேன். என்ன ப்ரீவியஸாக இதை வந்து பிளான்ட் அக்வேரியமாக நான் வச்சிருந்ததால அது அப்படியே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி செட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க சேண்ட்லாம் வந்து காஸ்ட் கிடையாது, ஃப்ரீயாக கிடைச்சது தான். ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லக்கி பேம் வந்து நம்ம ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் கிட்ட தான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட நான் உங்களோட இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு தரேன். ஸோ நீங்கள் அவங்க கிட்ட கூட அதை வாங்கிக்கலாம். லக்கி பேம்பு வந்து ஆக்சுவலாக வளருது, பட் ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் லைட்னிங் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. மற்றபடி வந்து நீங்கள் வேறு பிளான்ட் டைப் கூட நீங்கள் போகலாம். அண்ட் வந்து இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வைங்களேன், ஒரு மேக்ஸிமம் ஒரு 1500 நீங்கள் பியூட்டிஃபுல்லாக ஒரு டேங்கை நீங்கள் செட் பண்ணலாம். இந்த மாதிரியான இந்த 2 feetன்றது ஒரு 2.5 feet இல்லை 3 feet கூட நீங்கள் செட் பண்ணலாம். 1500 to 1800 ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டான டேங்க்கு, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாராவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் உங்களுக்கும் வந்து இது விஷயமா வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கோன்றத நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.